Hi, welcome to Kane Box. பாருங்க எப்படி சூப்பர் புஷ்னு வந்திருக்க. இப்படிதானே போட்டால் எல்லாம் போய் கிடைக்குது. அந்த மாதிரிதான், அது அவங்க எனக்கு சொல்லி தந்ததா எப்படி பண்றோம்னு அந்த மாதிரிதான் பண்ணது. இன்னைக்கு நாங்க பண்ண போறது ஒரு வாழைக்காய் அப்பம், இல்லைக்கு பழம்பொரி. கேரளால இருக்க ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு இதான அதுதான் இப்ப பண்ண போறேன். அது ஹோட்டல்ல எப்படி நம்ம பண்றோம் அதுதான் அந்த மாதிரிதான் பண்ண போறேன். கேன் ஊருக்கு போயிருக்கேன், அதனாலதான் நான் வந்திருக்கேன். என்னையில தமிழ்ல தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க, சாரி. நாங்க இப்போ வாழைக்காய் அப்பம் அல்லங்கி பழம்பொரி பண்ண போறேன். அதுக்கு வேண்டி பேட்டர் ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 1 கப் மைதா, 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மா அரிசி பொடி அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் சுகர். உங்களுக்கு நிறைய சுகர் வேணுங்க போடலாம், இது கரெக்டா இருக்கு. 3 டேபிள் ஸ்பூன் சுகர் இது மிக்ஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நிறைய ஃபுல்லா தண்ணி எடுத்து ஃபர்ஸ்ட் ஊத்தக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தணும். இது வார்ம் வாட்டர் அடிக்கணும், கை தொழுந்த அளவுக்கு சூடா அடிக்கணும். பச்சை தண்ணி ஊத்த வேண்டாம், லைட்டா சூடு இருந்தா போதும். ஓவர் சூடு வேண்டாம், லைட்டா சூடு இருக்கணும். பண்ணி கொடுத்துட்டோம். இதுக்கு இப்ப இது 1 டேபிள் ஸ்பூன் தோசை மாவு. இது யாருமே பண்ண மாட்டேன், இது ஸ்பெஷலான எல்லா ஹோட்டல்ஸிலும் இதுதான் பண்ணி தான் கொடுக்க போறேன். இதுதான் அப்ப நல்ல இருக்கும். இது ஊத்த போறேன், 1 டேபிள் ஸ்பூன், 1 கப் மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தோசை மாவு. நல்ல புளிப்பு இல்லாத தோசை மாவு தான் வேணாம், புளிப்பு வேண்டாம். சேர்த்து நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இனி நமக்கு கலருக்கு வேண்டி கொஞ்சம் எல்லோ கலர், கேசரி எல்லோ கலர் ஆட் பண்ணலாம். தேவை இருந்தா போட்டா போதும் நமக்கு, அல்லங்கி மஞ்சப்பொடி டர்மரிக் பவுடர் போட்டாலும் போதும். இது இப்போ வீடியோ எடுக்கிறதுனால ஒரு கலருக்காக நாங்க இந்த கலர் ஆட் பண்றோம். அதுவும் சேர்த்து நமக்கு மிக்ஸ் பண்ணலாம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி லூஸும் ஆகக்கூடாது, திக்கும் ஆகக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். அப்பதான் பழம் டிப் பண்ண முடியும், அல்லங்க டிப் பண்ண ஆகாது. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது நேரம் 5 to 6 hours இப்படி ரெஸ்ட் பண்ண வைக்கலாம். அப்பதான் அது அதிண்ட மாவெல்லாம் புளிச்சு நல்ல ஒரு பெர்மெண்டேஷன் ஆயிட்டு வரும். இதுதான் ஒரிஜினல் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் கிடைக்கிற மாதிரி தான் இந்த பண்ண போறது. அதனால உங்களுக்கு சீக்கிரமா வேணுமெங்கி நீங்க சோடா பொடி சேர்த்தா போதும். சோடா பொடி வேண்டாதவருக்கு இப்படி பண்ணி 5 hours வைக்கலாம். இந்த நேந்திரப்பழம் வச்சுதான் பழம்புரி பண்றேன். இதுதான் நேந்திரப்பழம், இது கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணலாம். நல்ல பழமா இருக்கணும், அப்பதான் டேஸ்டா இருக்கும். பச்சை பழம் எடுக்க கூடாது, நல்ல பழுத்திருக்கணும், அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த துளி எல்லாம் களைஞ்சிடுச்சு. இது சில ஹோட்டல்ஸ்ல பெருசா போடுவாங்க, நாங்க அவ்வளவு பெருசா போடல. இது ரெண்டா கட் பண்ணி இது 3 ஸ்லைஸா பண்ண போறேன். பெருசா இருந்தா சாப்பிட முடியாது அவ்வளோ, இவ்வளவு திக்கு இருக்கணும், இதான் கரெக்டா இருக்கும். இதுவும் அப்படி பண்ணலாம். எல்லாமே கட் பண்ணலாம். இந்த மாதிரி பெருசா வேணவேங்கி பெருசா கட் பண்ணலாம், நாங்க சின்னதா பண்ண போறேன். எல்லாமே ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. இந்த சைஸ் நல்ல திக்கும் ஆகக்கூடாது, தின்னும் ஆகக்கூடாது. மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு 6 hours ஆயிடுச்சு. கொஞ்சம் சால்ட் கூட போடலாம். இந்த
மாதிரி இருக்கணும் இட்லி பேட்ஸ் மாதிரி ரொம்ப லூஸ் ஆக கூடாது திக்க ஆக கூடாது ஒரு pan வெச்சிட்டோம் நல்ல சூடாயிட்டு refined oil தேங்காய் எண்ணெய் வேணங்க பண்ணலாம் கேரள ஃபுட் ஆனா தேங்காய் எண்ணெய் பண்ணலா நல்ல டேஸ்டா இருக்கும் நாங்க இப்ப refined oil பண்ண போறோம் அது சூடாக்கு பேட் பண்ணலாம் ஆயில் நல்ல சூடாயிடுச்சு இனி நமக்கு இதில இந்த மாவுல டிப் பண்ணி எண்ணெய்க்கு போடலாம் ஃப்ளேமில் போட்டா போதும் ஹை ஃப்ளேமில் வேண்டாம் மீடியம் ஃப்ளேம் நல்ல புஸ்ங்க வந்துருச்சு நாங்க சோடா பொடி ஒன்னு சேர்க்கல பாருங்க நல்ல புஸ்ங்க வந்து ஒரு சைடு நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு திருப்பி போடலாம் பாருங்க அவ்வளவு புஸ்ங்க வந்திருக்குங்க பாருங்க இது உங்களுக்கு இவ்வளவு நேரம் 5 hours வெக்க டைம் இல்லனா உண்டங்கி சோடா பொடி அவரோ போடலாம் அல்ல இப்படி பண்ணியா போதும் சூப்பர் ஆயிட்டு வரும் நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு நமக்கு இப்ப இத எடுக்கலாம் எடுத்து नेक्स्ट नमक डिपी मविल डिपी ओइल पड़ला नेक्स्ट नमक अंदमि फ्राई पड़ी एड़कल नमक फ्राई पड़ी एड़कल ना टेस्टा ऊर्कोटल पड़चिटे वर्द அங்க அவங்க சொல்லி தந்ததா இது எப்படி பண்ணனும்னு அந்த மாதிரி தான் பண்றாங்க. இந்த வீடு கிட்ட ஒரு கடை இருந்து அந்த கடையில பழம்பூரி சூப்பர் டேஸ்டா. அது எப்படி பண்றோம்னு அவங்க சொல்லி தந்தாங்க. அந்த மாதிரி தான் நான் பண்றேன். பழம்பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க அப்படி நமக்கு ஹோட்டல்ல இருந்து வாங்குன மாதிரி நல்ல புஸ்ன்னு கிடைச்சிருச்சு. सूपर पड़पुरी नमक टेस्ट पड़ी पाकल सूपर टेस्ट कंपा ईसी सीक्रम सोडा पोड़ी वाणी लेट आओ सोडा पोड़ी चेता सीक्रम पड़ मुड़ा टेस्टा रेसीपी कंपा फालो पड़ेंगे ओके थैंक यू बाय.